கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பாலா மற்றும் தாமரை இவங்க டெய்லியுமே வந்துட்டு ஒன்றா உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த சீசனில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதில் தாமரை செல்வி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பாலா கிட்டே ஷேர் பண்ணியிருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக தாமரை செல்வி வந்துட்டு வருண், அக்ஸரா இவங்களை பற்றி ரொம்பவே பெருமையாக தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது பாலா வந்துட்டு தாமரை செல்வி கிட்டே சொல்கிறாங்க, அதாவது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உங்கள் ஊர் பக்கத்தில் கொடைக்கானலுக்கு நம்ம போவோமா அப்படின்ற மாதிரி தாமரை செல்வி கண்டிப்பாகவும் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் போன சீசனில் அக்ஸரா அவங்க அண்ணன் வந்துட்டு இதே தான் எங்ககிட்ட சொன்னாங்க, ஒரு கார் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த காரில் நம்ம ட்ரிப்பு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் தான் வந்துட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய பாசம் தான் எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்துட்டு அதுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாமரை செல்வியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சது என்னென்னா, வருண் அவங்களுடைய ஃபேமிலியில் இருந்துட்டு தாமரை செல்வி அவங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஓவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ அக்ஸரா அவங்க அண்ணன் வந்துட்டு கார் வாங்கிக்கோங்க, நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 5 வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பாச பிணைப்போடு தான் இருந்துச்சு. அதிலையும் தாமரை செல்வி எல்லாருக்கிட்டமே ரொம்ப ஜோவியலாக ரொம்ப பாசத்தோடு தான் பழகி இருந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் பாலா வந்துட்டு ஒரு இடத்துல தாமரை செல்வியை திட்டுறாரு, அதாவது வீட்டுக்குள்ளே எதுக்காக நீ இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிச்சன்லேயே தான் இருக்க, மற்றவங்க யாருமே உன் டீமில் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்பொழுது தாமரை செல்வி சொல்கிறாங்க, இதுக்கே நீ இப்படி சொல்கிற, சீசன் 5லாம் ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, நிறையா பேருக்கு துணி துவச்சி கொடுத்ததே நான் தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. துணி துவச்சி கொடுத்துருக்காங்க, சிபி ராஜு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து துவச்சு கொடுத்துருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா, சஞ்சீவ், பிரியங்கா, சிபி, அக்ஸரா, வருண் இப்படி ஒரு சிலருக்கு வந்துட்டு துணிகளை வந்துட்டு துவச்சு கொடுத்துருந்துருக்காங்க தாமரை. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்துட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் தாமரை செல்வி இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நீ வந்துட்டு அங்கே பண்ணியிருக்க, இது வந்துட்டு யாரெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள தான் நான் வந்து அடிப்பேன், இங்கே வந்து நீ இந்த மாதிரி பண்ணனா நான் வந்து சும்மா விடவே மாட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி தாமரை செல்விக்காக பாலாஜி வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் உங்களுடைய பாண்டிங்கை பற்றியும் தாமரை செல்வி சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.